பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 19,484 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். கோயம்பேடு, பூந்தமல்லி, தாம்பரம், கே கே நகர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து வெளியூர்களுக்கு பேருந்துகள் புறப்படும். கிளாம்பாக்கத்திலிருந்து SETC முன்பதிவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 14 மணி நேரம் சோதனை நடத்திய போலீசார் முறைகேடு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல். CAA சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி, தற்போது மாற்றி பேசுவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. அயோத்தி ராமர் கோவில் விழாவில் வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ள உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். மதத்திற்கும் சாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சிதான் அதிமுக என்றும் விளக்கம். கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. 3,200 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பொங்கல் பண்டிகையையொட்டி விருதாச்சலம் அருகே வேப்பூரில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. விடிய விடிய நடந்த சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 தொடங்க உள்ளதாக தகவல். பிப்ரவரி 1 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. டெல்லியில் நாளை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறது தமிழ்நாடு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு. வெள்ள பாதிப்புகளுக்கான நிதியை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்த திட்டம். திருவாரூர் அருகே தொடர் மழையால் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு. உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் பொங்கல் விழா கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் என மாணவ மாணவிகள் உற்சாகம். மதுரையில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு 4 கோடி ரூபாய் நிலத்தை தானமாக வழங்கிய பெண். மறைந்த மகளின் ஆசையை நிறைவேற்றிய வங்கி ஊழியருக்கு குவியும் பாராட்டு. அரசு வேலை வாங்கி தருவதாக 7,50,000 ரூபாய் மோசடி. பாஜக நிர்வாகி உள்ளிட்ட மூவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.